நேர்களுக்கு வணக்கம் இது வார ராசி பலன்கள் ஜூலை பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்குன்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கோம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராமவர்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராமவர்களை சந்தித்து நேரடியாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுமா அதற்கான முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்கிராலிங் வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்ணில் கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு சார் கிட்டே நேரடியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத் பத்மகே டாய வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷ்டோதயான் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யஜ ராகவ கேதவ நமக புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் இந்த வார ராசி மணலில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இந்த வாரம் பொதுவாக என்ன சிறப்பு சார் இந்த வாரம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த சுபமுகூர்த்தனால் இருந்துகிட்டு இருக்குது இந்த ஆணி மாதத்தில் மாதிரி வருகிற வியாழக்கிழமை இன்றைக்கி கிருத்திகை திதிந்துட்டு இருக்குது ஏகாதசி திதியும் வந்துகிட்டு இருக்குது கிருத்திகை திதியை பொறுத்தளவுக்கு முருகர் வழிபாடு வச்சுக்கலாம் பிள்ளைப்பேர் சம்மந்தப்பட்ட வழிபாடு வச்சுக்கலாம் தொழில் ரீதியான வகையில் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஏற்கனவே தொழில் இருந்து அந்த தொழில் நலிந்து போச்சு அப்படின்னா அது வளர்ந்து வர்றதுக்கு உண்டான பிரார்த்தனையை கிருத்திகளை வச்சுக்கலாம் ஏகாதசி சம்மந்தப்பட்ட திதியில் வந்து விரதம் இருக்கலாம் அதாவது நம்ம எவ்வளவோ நாட்களே எவ்வளவோ விரதம் இருந்தால் கூட ஏகாத கடைசி வந்து விரதம் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரியமாவது உங்களுக்கு வந்து பலன் தரும் உங்களுடைய சொந்த காரியத்தை சொந்த எண்ணங்களை நிறைவேற்றும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து நாள் கரிநாள் தான் கரிநாளாகவே இருந்தால் கூட ஆடி மாதம் பிறந்துருது அதே மாதிரி சனிக்கிழமை வந்து சனி பிரதோஷம் வந்துட்டு இருக்கு பிரதோஷம் அப்படின்னாலே பிற தோஷங்களை எல்லாம் விலக்கி வைக்கக்கூடிய அல்லது பிற தோஷங்களில் இருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய பாக்கியம் வந்துட்டு அதுவும் சனி பிரதோஷம் என்பது மகா பிரதோஷமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷத்தன்று முடிந்த அளவுக்கு எம பயத்தை போகக்கூடிய நாமத்தை சொல்லி சிவபெருமான் கோயிலுக்கு போகிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பொறுக்குது அதாவது ஆடி மாதம் பிறக்கிறது அப்படிங்கிற வந்து சிறப்புகள் சேர்க்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் பிறக்குது இந்த ஆடி மாதத்தில் வந்து எந்தெந்த மாதிரியான நன்மைகள் அல்லது சிறப்புகள் அப்படிங்கிறத விரிவாக நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம் சரி இப்போ கிரகணம் வந்தால் சூரிய கிரகணம் வந்து அந்த கொரோனாவோட தாக்கம் குறையும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க அப்போ கொரோனாவோட தாக்கம் இன்னும் குறைஞ்ச வரையே இல்லை இது எப்போ குறையும் பொதுவாக சூரிய கிரகணம் வந்தது அப்படின்னா சூரிய கிரகணத்துல அந்த நாளிலிருந்து அந்த சூரிய கிரகணத்தோட கதிர்வீச்சுக்கள் பட்டு இந்த கொரோனா என்ற வைரஸுடைய தாக்கங்கள் குறையும் அப்படிங்கிறது முதல்ல சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இந்த கொரோனாவோட தாக்கத்திலிருந்து குறைவதற்கான ஒரு வழிபிறக்கம் சொல்லியிருந்தோம் முழுமையாக குறையும் அப்படிங்கிறது ஒரே நாள்லேயோ ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்திலேயோ முடியக்கூடிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த ஜூலை இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பொதுவாக நிறைய பேர் சொன்னாங்க இல்லைங்களா ராகுகீர் பேர்ச்சி வந்தால் சரியாக போயிடும் குரு பயிற்சி வந்தால் சரியாக போயிரும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சொன்னது எந்த பயிற்சியும் இல்லாத அந்த ஜூலை இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொரோனாவை தாங்கிக்கூடிய சக்தி அல்லது கொரோனா வந்து எப்படி வந்தாலும்

மாதமும் வருது அப்போ டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய அந்த சூரிய கிரகணம் தான் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா இந்த மாதத்தில் வந்தக்கூடிய சூரிய கிரகணம் வந்து நமக்கு தற்காத்து கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பயம் தரக்கூடிய விஷயம் கிடையாது அதுவே இதே வருஷத்துல வந்து டிசம்பர் மாதம் சூரிய கிரகணம் வருது அந்த சூரிய கிரகணத்துலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு தான் இந்த கொரோனா என்ற கொடுமையான வைரஸிலிருந்து தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய அல்லது கொரோனா வைரஸுடைய தாக்கத்தை தாக்கத்தை வந்து தவிர்க்கக்கூடிய அல்லது கொரோனாவுடைய அந்த கொரோனா வைரஸுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கதிர்வீச்சு அமையப்போகுது இதை கண்டிப்பாக நீங்களே உணர முடியும் ஒன்று அதே சமயத்தில் சனிப்பயிற்சியும் வரதுனால வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரதுனால அது அந்த பக்கத்திலேயே இந்த சூரிய கிரகணம் வரதுனால சனிப்பயிற்சி சூரிய கிரகணம் இரண்டும் சேர்ந்து வரும்பொழுது நிச்சயமாக ஒரு முழு நன்மையை கொடுக்கணும் கொடுத்து ஆகணுங்கிற விதியும் இருந்துகிட்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் தன்னுடைய சொந்த வீடாகிய மகர ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அப்போது மகர ராசிக்கு நிகர ராசி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருபத்தி ஏழரை வருடங்களுக்கு முறை மகர ராசிக்கு தஞ்சம் வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி நிச்சயமான ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறது பொதுவான இருந்துகிட்டு இருக்கு அப்போது இந்த சனி பயிற்சி அதே சமயத்தில் வந்து சூரிய கிரகணம் இந்த இரண்டும் சேர்ந்து இந்த மாதிரி நன்மைகள் பண்ணும் உலகத்தில் இந்த பஞ்சபூத தத்துவப்படி அதே சமயத்தில் இந்த பஞ்சபூத தாத்பரியப்படி இந்த பிரபஞ்ச தர்மப்படி ஒரு பக்கம் நல்லது நடந்தால் இன்னொரு பக்கம் வந்து ஒரு அதாவது ஏதோ ஒரு கெடுதல் இருக்கும் இல்லையா அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தட்டுப்பாடு வரக்கூடியது வெள்ளம் சம்பந்தப்பட்ட வகையில் ஓரளவு அதிகமாகக்கூடியது பாதிப்புன்னு எடுத்துக்க முடியாது ஆனால் வெள்ளம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத பருவம் தவறிய மழை பெய்து தேவையு தேவையில்லாத இந்த வெள்ளம் சம்மந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்குது ஒட்டுமொத்த அழிவு அப்படிங்கிறது இப்போதைக்கு உலகத்தில் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தில் விஷயத்தில் நீங்கள் உறுதியாக வந்துட்டு இருக்கலாம் இந்த கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட வந்து நிறைய பேருக்கு வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து தேவையில்லாத தட்டுப்பாடுகள் தேவையில்லாத தடைகள் தேவையில்லாத வாழ்க்கை நெறிமுறைகளை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழலை சூழல் எதிர்காலமே இல்லாத போகக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட இன்னும் நிறைய பேருக்கு தன்னுடைய வாழ்க்கை முறையில் அதாவது பஞ்சபூதங்களையோ அல்லது பெரியவங்க சொன்ன சாஸ்திரத்தையோ அல்லது ஆன்மீகத்தையோ மதிக்காமல் தேவையில்லாத ஆடம்பரம் ஆடல் பாடல் தேவையில்லாத பகட்டு மேலை நாடு அப்படின்னாலே அதுதான் மேன்மையும் சொல்லக்கூடிய அளவுக்கு நினைக்கிறது அதே மாதிரி நம்ம நாட்டில் சொல்லக்கூடிய எவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்காமல் அந்த வீட்டில் அந்த இருந்து நூற்றில் ஒரு பங்கு மட்டுமே எடுத்து சொன்னக்கூடிய சைனா அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சாரங்களையும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட முகங்களையும் நம்பி நம்ம எவ்வளவு தூரம் ஏமாந்துருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் நம்ம வந்து வெளிநாடு சொன்ன ஏற்றுக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு அதிக பெரிய விஷயங்களை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க ஆனால் அவங்க சொல்லி வச்சது வந்து கோவணத்து கட்டி சொல்லி வச்சாங்க அந்த விஷயத்திலிருந்து ஆயிரக்கணக்கான விஷயங்களில் ஒரு சதவீதம் மட்டுமே எடுத்து மேலை நாடுகளில் கோட்டு போட்டு டை போட்டு சொல்லும் பொழுது அதை நம்ம ஆடம்பரமாக ஏற்றுக்கிட்டோம் அப்போ உண்மையான உண்மை எது பொய்யான பொய் எது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வழிவகையை இந்த கொரோனா ஏற்படுத்தியிருக்குது தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவி மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடைய நட்பு பற்றியும் உலகத்தில் நாட்டில் சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்தை பற்றியும் தேவையில்லாத ஆடம்பரங்களை தவிர்த்துக்கணுங்கிற இந்த எண்ணற்ற விஷயங்களை நமக்கு போதிக்கிறது மட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய காலங்களில் சாதனை பண்ணக்கூடிய அமைப்புகளும் இருந்துகிட்டு இருக்குது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது உலகத்துல சமுதாயத்தில் கொஞ்சமாவது நல்லவங்க இருக்கிறது தான் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லவங்க அதிகமாக வாழக்கூடிய ஒரு தாத்பரியத்தை இந்த கொரோனா ஏற்படுத்தி கொடுக்குங்கிற விஷயத்திலும் நீங்க உறுதியாக இருந்துகிட்ருக்கலாம் இப்போ கொரோனா நிறைய தீமை செஞ்சாலும் சில நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கு முழுமையான தீமை எந்த ஒரு கிரகமோ எந்த ஒரு சக்தியோ எந்த ஒரு வைரஸோ கொடுக்க முடியாது முழுமையான நன்மையும் ஒரு வைரஸ் ஒரு எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது அப்படிங்கறது நன்மைகள் கலந்து இருக்கோம் அந்த நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக தெரிஞ்சுக்கக்கூடிய தான் நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வணங்குற கடவுள் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் கண்டிப்பா கொடுத்து ஆளுங்க விஷயத்தில் நீங்க உறுதியா இருக்கலாம் மேஷ ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மேசராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஆரம்பத்திலேயே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சந்திர மங் அதாவது சந்திர பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருந்துகிட்ருக்கார் அப்போ என்ன ஆகும்னா பெண்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பெண்களுடைய நியாயமான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் சேரக்கூடிய வாரமாகவும் தன்னுடைய பிள்ளைகள் வந்து இருக்கக்கூடிய சேவையில்லாத தொல்லைகளை விலகக்கூடிய ஒரு வாரமாகவும் அதே சமயம் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து பெற்றவங்க மகிழ்ச்சி பெறக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துகிட்டு இருக்கும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு உத்தியோகம் இருந்து கூட உத்தியோகத்தில் இழப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அது நிறைய பெரிய அதாவது பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி சிறு கம்பெனியாக இருந்தாலும் சரி அப்படி வந்து உத்தியோகம் இழந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உத்தியோகத்துக்கு நிகரான வருமானமோ அல்லது இந்த உத்தியோகத்தை விட கொஞ்சம் கௌரவமான ஒரு வாழ்வாதாரம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் நிச்சயமாகவே அமையும் மேசராசியை பொறுத்தளவுக்கு ஏன்னா தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால த கணத்துக்கும் பஞ்சம் இருக்காது இருக்கிற உத்தியோகம் போனால் கூட உங்களுடைய மனசுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் இழக்கக்கூடிய சூழல் ஏற்படாது பயப்படாம வந்துட்டு இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் சந்தேகமில்லாத குடும்பத்தில் தான் சந்தோஷம் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை வந்து பதிய வச்சு அதற்கு தகுந்த மாதிரி குடும்பத்தை நகர்த்துற நல்லதாக இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் மனோதைரியம் கிடைக்கிறதுக்காக தேவையில்லாத பிரச்சனை வரும்போது மனோதைரியம் வேணும் அப்படின்னா இந்த வாரத்தில் வடிவுடையம்மனம் வந்து வழிபாடு வச்சுக்கிறது மேசராசிக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்ததான் நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரக்கூடிய வாரத்தில் கிடைக்கும் சார் டிசம்பர் ஆசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறீங்களோ அல்லது எந்த தகுதியில் இருந்துட்டு இருக்கீங்களோ அந்த தகுதிக்கு மேலே ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் போகுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுவராக இருந்தாலும் வயோதிகராக இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கப் போகுது ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறனால சமூகத்தில் நாட்டில் உலகத்தில் எந்த மாதிரியான ஒரு அமைப்பு நல்லதாக இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு மட்டும் நல்லது நடக்கிற மாதிரியே ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அல்லது கடன் தொல்லையிலிருந்து விடுபடுது அப்படிங்கிறத விட அந்த கடன் தொல்லை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கிற நேரங்களில் இந்த சூழல் அரசியல் வந்து கடன் கேட்கலாமா கேட்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பல்வேறு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டுப்பாடுகள் அல்லது தேவையில்லாத தொல்லைகள் கொஞ்சம் ஓரளவு குறையும் எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்ப குடும்ப குடும்பஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறனால குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவனுக்கு மனைவிக்கு அன்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்யோன்யம் அப்படிங்கிறத விட ஒருவருக்கொருவர் புரிஞ்சிருக்கக்கூடிய அதாவது நம்ம கணவரை பத்தி இவ்வளவு நாளாக தெரிஞ்சுக்காமல் வந்துட்டுருக்குறோம் இவ்வளவு ஆர்வம் இருக்குது இவ்வளவு தைரியம் இருக்கு இவ்வளவு வந்து முன்னெச்சரிக்கை இருக்கு இவ்வளவு உழைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மனைவி புரிஞ்சுக்குவாங்க மனைவியை பத்தி கணவரும் அப்படி வந்து இவ்வளவு பொறுமை இருக்கு இவ்வளவு நிதானம்

A ah, ver. De... புதன் பகவான் சூரிய பகவானோடு அதாவது தைரிய ஸ்தானாதிபதி வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால இந்த கலை சார்ந்த தொழிலில் உள்ள உள்ளவர்க வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் நல்லதொரு நிலை இல்லை இருந்தாலும் நல்ல நிலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது தன்னுடைய வீட்டிலேயே இருந்துட்டு வந்து சொந்தமாக ஏதாவது ஆரம்பித்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அதுவரை கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வாரம் அமையும் இந்த மிதனராசியை பொறுத்தளவுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட துறையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய மாற்றங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் அதே மாதிரி புதிய புதிய மாற்றங்கள் புதிய புதிய சிந்தனைகள் வித்தியாசமான ஒரு வகையில் வந்து கல்வி அமைப்பு சிறப்பு இதுவரை அதிகமாயிட்டு இருக்கும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வகையில் நமக்கு உத்தியோகம் இருக்குது அல்லது உத்தியோகம் இல்லை அப்படிங்கிறத விட நாலு பேருக்கு நீங்கள் உத்தியோகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில வாய்ப்புகளை வரமுறைகளை அல்லது சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமைது பயப்பட வேண்டாம் எது எப்படி இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற விஷயத்தை கவனத்துல வச்சுக்கிறது நல்லது அடுத்ததாக கடகம் கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கடக கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வேண்டுதல் அல்லது பிரார்த்தனை அல்லது உங்களுடைய ஆசைகள் இதுவெல்லாம் நிறைவேறக்கூடிய அதாவது ஓரளவு நிறைவேறக்கூடிய உன்னதமான வாரமாக தான் இந்த வாரம் ஆரம்பிக்குது ஏன்னா ராசி அதிபதி சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகத்தோடு வந்துகிட்ருக்காரு அதுவும் பாக்கிய ஸ்தானத்தில் நமக்கு வந்து இப்போ காலகட்ட அதாவது உத்தியோகம் இல்லை அல்லது தொழில் இல்லை அல்லது வருமானம் இல்லை அல்லது வியாபாரம் இல்லை இது மற்ற ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் நஷ்டமாயிடுச்சே இந்த மாதிரி நிலைமையில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுடைய ஆறுதல் மட்டுமில்லை பெரியவங்க கிட்ட இருந்து வந்து ஓரளவு பொருளுதவி கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வந்துகிட்டு இருக்கும் பூர்வ புண்ணிய புத்தர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வில்லங்கம் வந்தது அப்படின்னா அந்த வில்லங்கம் விலகக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்பு

சிம்மராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு கை நிறைய காசு கிடைக்கணுங்கிற அமைப்பில் தான் கிரக சூழல் இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் கை நிறைய காசு அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு கை நிறைய காசு கிடைக்குங்கிறது எந்தளவுக்கு உண்மையோ அதே மாதிரி சிம்ம ராசியை சேர்ந்த அத்தனை பேருமே உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேதியில் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் அப்போ அந்த தா அந்த ஜாதகப்படி ஜனனகால ஜாதகப்படி இந்த கை நிறைய காசு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எது இப்படி எப்படி இருந்தாலும் மொத்தமாகவே முயற்சி பண்ணக்கூடிய சிம்மராசி மே நேர்களுக்கெல்லாம் வந்து இந்த வாரத்தில் கொஞ்சம் காசு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் காசு கிடைக்குது விட அந்த அந்த காசோட மதிப்பு தெரியக்கூடிய வாரமாக இந்த இந்த வாரம் சேமிப்பு சிக்கனம் மாதிரி வந்து உங்களுடைய வந்து ஓரளவு உணரக்கூடிய அந்த அந்த விஷயத்தை விஷயத்தை வந்து வந்து நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்துல ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால ஏதாவது நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாதிப்பு இருந்தது அப்படின்னா அந்த பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த வாரத்தில் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பேர் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற விஷயத்தின வந்து முதன்மைப்படுத்தி சொல்லலாம் அதாவது சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் சந்திராஷ்டமம் அப்படின்னு எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கதோ அதே சாஸ்திரம் தான் அந்த சந்திர பகவானோடு செவ்வாய் பகவான் சேர்ந்தது அப்படின்னா சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறார் அதனால் வந்து சந்திராஷ்டமங்கிறது பாதிக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நாள் நட்சத்திரம் நேரம் காலம் பார்க்காம முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா எந்த நேரமும் உங்களுக்கு நல்ல நேரம் அமையக்கூடிய வாரமாக தான் சிம்மராசிக்கு இந்த வாரம் வந்துட்டு இருக்குது இருந்தாலும் பகைவனுடைய சூழ்ச்சியை வதற்காக இறை திருவடியை நாடுவது நல்லது அடுத்த ராசி கண்ணிராசி கண்ணிராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு வாடிக்கையான இந்த வாழ்க்கையில் வந்து கொஞ்சமாவது வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் அமையும் கடந்த காலங்கள்ல எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்போம் அந்த முயற்சிக்கு தகுந்த மகிழ்ச்சி கிடைக்கலையே இல்லை ஓரளவாவது நமக்கு கடன் தொலை இல்லாமல் நிம்மதி கிடைக்கலையே அப்படிங்கிற இல்லையா அந்த மாதிரி நிம்மதி கிடைக்கக்கூடிய வாரமாக அந்த வாரம் வந்துகிட்டு இருக்கு எது எப்படி போனாலும் நம்ம வந்து நல்ல முறையில் இருந்துட்டு இருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வச்சுக்கலாம் குடும்பத்துக்கு இந்த மாதிரி செலவு பண்ணலாம் எதிர்காலத்தில் மாதிரி விஷயங்களை உருவாக்கிக்கலாம் அதற்கு எந்த நேரமாக இருந்தாலும் நம்ம உழைக்கலாம் வெறுமனே ஆசைப்படுறது அப்படிங்கிற விட அந்த ஆசைக்கான முயற்சி எடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து அதாவது மங்களகாரகன் செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் கடந்த காலங்களில் தடைபெற்ற திருமணங்கள் கூட வந்து இந்த இந்த வாரத்தில் வந்து நல்ல பேச்சோடு நல்ல நிகழ்வோடு நடந்தேறக்கூடிய சுருக்கமாக அதே சமயம் ரத்தினமாக அதே சமயம் மகிழ்ச்சியாக நடந்தேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் சிறப்புகள் வாரத்தில் சீராட்டி வளர்த்த தாயை பாராட்டி பேசுகிறது நல்லது நேர்களை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்த்துட்ருக்கோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்தித்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்ணில் கால் செய்து முன்பதிவு செஞ்சுட்டு சாரிட்டு நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் இப்போ ராசி பலனில் அடுத்ததா துலாம் ராசி துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் துலா ராசியை பொறுத்தளவுக்கு இன்னல்களும் நன்மைகளும் நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் ஆரம்பமாகுது ஏன்னா ராசி அதிபதி சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்று அதே சமயம் ஆறாம் இடத்துல எதிர்ப்பு ஸ்தானத்தில் வந்து தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கார் அப்போ தன வரவுகளில் வந்து சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதற்கு முன்னாடியே நீங்கள் அதிகபட்ச உழைப்பு இருந்துகிட்டு இருக்கணும் தொழில் ரீதியான வகையில் என்ன உழைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அல்லது பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உழைப்பு இருந்தால் கூட அதில் கொஞ்சம் அதிகபட்சமான உழைப்பை இந்த வாரம் எடுத்துக்கிட்டால் தான் உங்களுடைய பிழைப்பு தடை இல்லாமல் நடக்கும் விஷயத்தை உணர்த்தக்கூடிய வாரமாக இருந்துட்டு இருக்குது இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கிறனால பெண்களுக்கு தேவையில்லாத முன்கோபம் வந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத பேச்சுக்கள் வந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத பயம் அதாவது இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு என்ன பண்ண போறோம் நாளை மறுநாள் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம யோசிக்கலாம் வாழ்நாள் முழுவதும் எதிர்காலம் போகிற நமக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு தேவையில்லாத பயத்தை எடுத்துக்கிறது ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் பயப்படுறத விட வராதுக்கு வந்து அது பயந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை மனம் வந்து அழைக்கழிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிட்டு எது நடந்தாலும் அதை வந்து இறைவன் மேல் பழி போட்டு அதாவது மரம் குறைம்பட்சமே தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கற ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பயப்படாமல் பயந்ததுனால ஒரு விஷயம் தள்ளி போகாது பய அதிகமாக பய பயப்படாம இருந்ததுனால் இருந்தால் மட்டும் அந்த விஷயம் நமக்கு வந்து வெற்றி பெற போகிறதில்ல எது எப்படி இருந்தாலும் பயப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் உடல் மட்டுமாவது ஆரோக்கியமாக இருக்கிற விஷயத்தை உணர்த்தக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் லாபங்களை எதிர்பார்க்குற இந்த உலகத்தில் உடல் க்ஷேமங்களை எதிர்பார்க்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்ததாக விருச்சிக ராசி விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்க சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு எறும்பு போல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது அதாவது நீங்கள் எவ்வளவு தான் சுறுசுறுப்பாக கூட ஏற்றம் அப்படிங்கிறது ஓரளவு தான் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது சுத்தமாகவே ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஏற்றம் இருந்துகிட்டு இருக்கும் எதிர்பார்த்த ஏற்றம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத ஒரு சின்ன சின்ன ஏற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களும் இருந்துகிட்டு இருக்கும் இருக்கிற இடத்துலேருந்து மாறக்கூடிய அதாவது இடமாற்றம் இருக்கக்கூடிய அது வீடாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது வியாபாரமாக இருந்துகிட்டு இருக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடமாற்றம் ஏற்படக்கூடிய கடந்த மாதம் கூட நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கொரோனாவில் எப்படி இடமாற்றம் ஏற்படும் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்தா அவங்களே தான் சொல்லியிருந்தாங்க கேள்வி கேட்டிருந்தது வந்து நான் பதில் கொடுக்காம இருந்தால் வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க சார் எங்கள் வீட்டுக்காரர் நானும் வந்து இலக்கடை வச்சிருந்தோம் இப்போ இலக்கடை வந்து மாறி இருக்குது எப்படி மாறிது கோயம்பேட்டு சந்தை வந்து திருமலை மாறி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இடமாற்றம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் இருந்துட்டு இருக்கலாம் ஆனால் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன இடமாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதல்ல ஒரு பொண்ணு பார்த்திருப்போம் அல்லது வரன் பார்த்திருப்போம் அது பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம அதை விட்டுருப்போம் இப்போ இவ்வளவு

தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த காரசார விவாதம் பண்ணக்கூடிய விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் உள்ளவங்களுக்கு இந்த விவாதம் பண்ணுறதன் மூலமாக ஒரு சில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் வாய்ப்புகள் இருந்துட்டு இருந்தால் கூட அதிகபட்சமாக இந்த விவாதத்தின் மூலமாக தேவையில்லாத வீண் பள்ளி விழுகக்கூடிய உங்களை கண்டாலே ஒதுங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் ஒருவர் வந்து ஒரு பொருளை காட்டி இது தங்கம் அப்படின்னு சொன்னாலும் காமா போட்டுங்க அதே பொருளை பித்தளைன்னு சொன்னால் கூட அதுக்கு நீங்கள் மறுப்பு சொல்லாமல் இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓரளவு தப்பிச்சிக்கலாம் நல்ல பேரோட ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறதில் வந்து ஒருவர்

அல்லது தங்கம் வாங்க முடியல அப்படின்னா அடமானம் வைத்த தங்கத்தையாவது திருப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருந்துட்டு இருக்கு திருப்பி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு வந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு காணாமல் போன ஆடம்பர பொருள் கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னு வைங்களே அது திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக குழந்தைகள் மூலமாக பெரியவங்க மூலமாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் தனுசு ராசிக்கு உண்டான சிறப்பு எது எப்படி இருந்தாலும் சரியான நேரங்களில் முறையான முடிவெடுக்க தவறாமல் இருக்கிறது நல்லது அடுத்ததா மகர ராசி மகர ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் ரீதியான வகையில் ஒரு தெளிவு இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்கும் மனசில் தெளிவு அப்படிங்கிறத விட உடல் ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அது வர நிவர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கும் குறிப்பாக பெரியவங்களுக்கு வயது முயர்ந்தவர்களுக்கு மருந்து மாத்திரை வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழல் இருந்தால் கூட கண்டிப்பாக அவர்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாமலேயே ஓரளவு நோய் நொடி நிவர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் கனவு கண்ட மாதிரி கடன் தொல்லை விழ விலகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு விவசாய சம்மந்தப்பட்ட துறையில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஏற்கனவே விவசாயத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அதாவது என்னதான் தக்காளியும் கத்திரிக்காய் விளைஞ்சிட்டு இருந்தால் கூட அதே தக்காளி அதே கத்திரிக்காய் அதிக விலைக்கு விற்று உங்களுக்கு வந்து ஒரு வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த விவசாய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் நிறைய பேர் விவசாயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து பூமி வாங்கலாம் அல்லது பக்கத்து தோட்டம் வாங்கலாம்னு எண்ணம் இருக்கும் அது வந்து சகாயமாக வாங்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனோட திருநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அமைதியும் ஆதாயமும் அதிகமாக கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் அடுத்ததாக கும்பம் கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு சார் என்னுடைய குடும்பமே கஷ்டத்தில் இருக்குது என்னுடைய தொழிலே நஷ்டமாக இருக்குது எனக்கு இருக்கக்கூடிய வியாபாரமே நல்லா நடக்கல இதில் வந்து என்னுடைய ஜீவனத்தை நான் கவனிக்க முடியாமல் அடுத்தவங்களுக்கு நான் எப்படி உதவி பண்ண முடியும ஒரு கேள்வி இருக்கலாம் இவ்வளவு சங்கடமான இவ்வளவு கஷ்டமான காலகட்டத்தில் கூட அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய தியாகம் அப்படிங்கிறது இந்த வாரம் அதிகமாக வந்துகிட்ருக்கும் ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் அதே சமயத்தில் சத்ரு ஸ்தானாதிபதி சந்திர பகவானும் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாய் மங்கள யோகங்கிற இரண்டு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும் அதற்கப்பறம் மற்றவங்களுக்கு அதாவது தன்னை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுங்கிற எண்ணமும் உதயமாகும் அந்த எண்ணத்தை கூட செயலாக்கி காட்டக்கூடிய அளவுக்கு வருமானமும் அதிகமாகும் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அந்த புதிய கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாற்று சிந்தனைகளை அல்லது வித்தியாசமான ஒரு அணுகுமுறைகளை அல்லது சூட்சமமான ஒரு விஷயங்களை கையாண்டு அந்த தொழிலில் வந்து நிலையாக நிற்கிறதுக்கான ஒரு வசதி வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் கூட இருந்தே குழி பறிக்கிறவங்களை அடையாளம் கண்டுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்துதான் மீனராசி மீனராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு மதி யுகத்தால் அதாவது உங்களுடைய வந்து சிந்தனையை பயன்படுத்தி அதன் மூலமாக புத்தி கூர்மையை பயன்படுத்தி பொன் பொருள் சேர்க்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது அதாவது தைரிய ஸ்தானம் அப்படிங்கிறத விட தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று ஒரு சிறப்பு இதில் வந்து சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் வினைஞ்சிருக்கிறது இன்னொரு சிறப்பு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரை இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையக்கூடிய அல்லது வாகனத்தை வந்து நம்ம இயக்காமல் இருந்தோம் மையம் வாகனத்தை பயன்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா அந்த வாகனம் வந்து சேதாரமாகவும் ரிப்பேர் செலவு வரும் அப்படி ரிப்பேர் செலவு வரக்கூடிய அமைப்பு கூட அது வாராம தடுக்கிறது பக்கத்து வீட்டில் வந்து நாலு மாசம் வாகனம் எடுக்காமல் இருந்திருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் வந்துட்டு இருக்கும் நீங்களும் நாலு மாசம் எடுக்காம இருந்திருப்பீங்க அது ரிப்பேர் இருக்கா எந்த ஒரு செலவும் வைக்காது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு உபாயங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் முக்கியமா கடந்த காலங்களில் திருமணமாகி பிரிந்த குடும்பங்கள் அதாவது இணக்கம் இல்லாமல் பிரிஞ்ச ஒரு சில குடும்பங்கள் கண்டிப்பாக இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் இருக்கும் இணைஞ்சு வாழ்கிறீங்க அப்படிங்கிறத விட மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சகாயமான சூழல்களும் சந்தோஷங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் இனிமையாகவே அமையும் எது எப்படி இருந்தாலும் ஆசைகள் குறையும் பொழுதுதான் அமைதிங்கிறது பிறக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் நேர்களை வரக்கூடிய வாரம் அதாவது ஜூலை பன்னிரெண்டுலேருந்து பதினெட்டு வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்குன்னு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்கிராலிங்கில் வந்துட்டுருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இது கொரோனா காலம் அப்படிங்கிறனால நேரடியாக அவரை சந்திக்க முடியாது அதனால நீங்கள் முன்பதிவு செஞ்சுட்டு தொலைபேசி மூலமாக அவர்கிட்ட நீங்கள் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் நிகழ்ச்சியில் வந்து எங்கள் நேயர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும்னு பன்னிரெண்டு ராசி பலன்களையும் சொன்னீங்க தொலைக்காட்சியின் சார்பும் உங்களுக்கு மிக்க நன்றி நெஞ்சுக்கிணிய நேயர்களே உலகத்தில் உன்னுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வந்து காட்டியிருக்காங்க அவங்க விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் மனசில் பதிய வச்சுக்கணும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செஞ்சு அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நன்றி சார் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்